Students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the two lessons paaka porom enna lesson na paathna history la new religious ideas pathi paaka porom and adhe maari nama economics la unda tax lesson paaka porom. So idha pathi dhaan first nama paaka porradhu new religious ideas pathi paaka porom adhula enna enna topics la namak irukku nu paathna devotional movements nama tamilagam la irukkirathu aadi shankara adhavadhu nariya vandha saints la nama idhula irundhaanga andha maari ramanuja pathi paaka porom next paathna adhe maari sufism in india la sufism eppadi irundhu vandhadhu adha pathi paaka porom and அதுலவங்க நிறைய பேரை பற்றியும் நெக்ஸ்ட் குருநானக் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் கோ டு த லெசன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா நான் டிவோஷனல் மூமெண்ட் இன் தமிழகம், அதாவது ஆழ்வார்ஸ் அண்ட் நாயன்மார்ஸ் பற்றி. ஸோ வைஷ்ணவிட் பக்தி சேஜஸ் அண்ட் ஒரிஜினேட்டர்ஸ் ஆஃப் பக்தி கல்ட், நிறையா வந்து இந்த சிவா காட் சிவா இருக்காங்களே அவங்களோட வர்ஷிப்பர்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, நிறைய டிவோஷனல் சாங்ஸ்லாம் வந்து தமிழ் லாங்குவேஜில் பாட ஆரம்பித்தாங்க. ஸோ சிவா பக்தி இஸ் அசோசியேட்டட் வித் த சிவாஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆன் ஏர்த். ஸோ போயம்ஸ் டு சிவா அண்ட் விஷ்ணு பர்டிகுலர்லி டு கிருஷ்ணா வேர் கம்போஸ்ட் இன் தமிழ். நிறைய வந்து சிவா விஷ்ணு அண்ட் கிருஷ்ணா இவங்களை பற்றிலாம் தமிழ் சாங்ஸ் வந்து நிறையா பாட ஆரம்பித்தாங்க. தீஸ் போயட் சயின்ஸ் கிரிட்டிசைஸ்டு காஸ்ட் பேஸ்டு சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் அட்வொகேட்டட் ஜெண்டர் ஈக்வாலிட்டியும் இருந்தது. இதுக்கு மட்டும் இல்லாமல் புத்திசம் ஜெயினிசம் பற்றியும் நிறையா வந்து நமக்கு அந்த டைம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீ பார்க்குறது நம்ம என்ன பார்க்குறோன்னா ஆழ்வார்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த 12 ஆழ்வார்ஸ், 12 ஆழ்வார்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதில் 3 முதல் ஆழ்வார்னு இருக்காங்க, அது பொய்கை ஆழ்வார், இந்த பூதத ஆழ்வார் அண்ட் பேய ஆழ்வார் சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. அண்ட் அதர் ஆழ்வார்ஸும் இருக்காங்க, அவங்க யார் யாருன்னு அதில் இருக்கு பாரு. திருமாலிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொடரடி போடி ஆழ்வார், நெக்ஸ்ட்டு திருமங்கை ஆழ்வார், திருப்பலன்வார் ஆழ்வார், குலசேகர ஆழ்வார் சொல்லிட்டு நம்மாழ்வார், மதுரை கவி ஆழ்வார் அண்ட் ஆண்டாள். இந்த இதுலையே பார்த்தோன்னா ஆண்டாள் ஒரு ஃபீமேல் ஆழ்வாராக வந்து இருந்திருக்காங்க. இத்தனை மேல் ஆழ்வாரில் நமக்கு ஒரு ஃபீமேல் ஆழ்வார், அவங்க ஆண்டாள் இருந்திருக்காங்க. ஸோ பெரியாழ்வார் பார்த்தனா ஹூ வாஸ் ஏர்லி நோன் ஆஸ் அ விஷ்ணு சித்தர். ஆக்சுவலாக இதில் இருக்கிற இந்த ஆழ்வாரில் பெரியாழ்வாரை என்ன சொல்கிறாங்கன்னா விஷ்ணு சித்தர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மேட் நிறையா சாங்ஸ் எழுதியிருக்காராம், யாரை பற்றினா கிருஷ்ணா, புட்டிங் ஹிம்செல்ஃப் இன் த பிளேஸ் ஆஃப் மதர் யசோதா. ஸோ கிருஷ்ணா பற்றியும் நிறையா வந்து சாங்ஸ் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆழ்வார்ஸோட சாங்ஸ் நிறையா இருந்திருக்கு. இதில் நாதமுனி கலெக்டட் 4000 போயம்ஸ் ஆஃப் நம்மாழ்வார். நம்மாழ்வாரை பற்றி ஒரு 4000 சாங்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க நாதமுனி. என்ன ஃபார்ம்லன்னு பார்த்தனா திவ்ய பிரபந்தம் ஃபார்ம்ல. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஆதிசங்கரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆதிசங்கரா ஆர் சங்கராச்சாரியார், இவரை வந்து ஆதிசங்கரான்னு சொல்லுவாங்க இல்லைன்னா சங்கராச்சாரியார் சொல்லுவாங்க. எந்த ஏடியில் இருந்திருக்காங்க இவங்களோட இது பார்த்தோன்னா 700 to 750 ஏடியில். ப்ரீச்சுட அட்வைத்த ஃபிலாசபி, இவர் ப்ரீச் பண்ணது எல்லாமே அட்வைத்தான்றது தான். த எசன்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலாசபி இஸ் தட் சவுல் யூனிட்ஸ் வித் த யூனிவர்சல் சவுல் அண்ட் த்ரூ த அட்டைன்மெண்ட் ஆஃப் நாலேஜ். அதாவது இவர் ப்ரீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஆத்மான்னு சொல்கிற இல்லையா, இதை மாதிரி இருக்கிறது தான் இவர் ப்ரீச் பண்ணுறது. ரொம்ப மெடிடேஷன் இதை பற்றி தான் ப்ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ இ செட் அப் மாதா சென்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் அண்ட் வர்ஷிப் அட் பத்ரிநாத், பூரி, துவாரகா அண்ட் த ஸ்ரீங்கேரி. ஆக்சுவலாக இவர் பார்த்தோன்னா இவரோட வர்ஷிப் பண்ணுறது லேர்னிங் சென்டர்ஸ் எல்லாமே எந்தெந்த பிளேஸில் இருக்குன்னு இந்த பத்ரிநாத், பூரி, துவாரகான்ற பிளேஸில் தான் இருந்திருக்கு. தீஸ் பிளேசஸ் அந்த ப்ராமினன்ட் பில்கிரிஜ் பில்கிரிம் சென்டர்ஸ். ஆக்சுவலாக பில்கிரிம் சென்டர்ஸாக இதெல்லாம் பிளேசஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இந்த புனித யாத்திரை போகிறதுலாம் சொல்லிட்டு போவாங்க இல்லையா, லைக் திஸ் இந்த பிளேசஸ் மாதிரி இருக்குது நம்மளோட ஆதிசங்கரா இவர் வந்து ப்ரீச் பண்ண பிளேசஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ராமானுஜா. ஸோ ராமானுஜா பார்த்தோன்னா 11th வைஷ்ணவா செயின்ட். இவர் பார்த்தோன்னா வைஷ்ணவா செயின்ட்ஸ்லேயே வந்து 11th வைஷ்ணவா செயின்ட்டாக இருந்திருக்காரு. இஸ் அ திங்கர் ஆஃப் வைஷ்ணவிசம், வைஷ்ணவிசம் பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறவரா. இஸ் ஃபிலாசபி பார்த்தோன்னா இவரோட ஃபிலாசபி என்னென்னா இதில் விசிஷ்ட வைத்தா. ஆக்சுவலாக அதில் பார்த்தோம் பாரு ஆதிசங்கரால் நம்ம பார்த்த அட்வைத்த ஃபிலாசபின்ற மாதிரி இதில் வந்து விசிஷ்ட அட்வைத்தான்னு சொல்லிட்டு இவரோட ஃபிலாசபி இருந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் அ லாங் பில்கிரிமேஜ் ராமானுஜர் செட்டில்டு இன் ஸ்ரீரங்கம். இவர் வந்து நிறையா வந்து பில்கிரிம் சென்டர்ஸ்க்கு நிறையா பிளேசஸ்க்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்ரீரங்கம்லாம் செட்டில் ஆயிருக்காரு. ஸோ ராமானுஜா ஆர்டிகுலேட்டட் ஐடியாஸ் ஆஃப் சோஷியல் ஈக்வாலிட்டி அண்ட் கண்டெம்டட் காஸ்ட் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ டெம்பிள் சென்டரிங்க்கும் நிறையா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கு, அதெல்லாம் வந்து கண்டெம் பண்ணியிருக்காரு. நிறைய வந்து அதுக்காக வந்து அகைன்ஸ்டாக பேசியிருக்காரு. ஸோ எஸ்டாப்ளிஷ்டு சென்டர்ஸ் டு ஸ்ப்ரெட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் டிவோஷன் அண்ட் ஸ்ரீ வைஷ்ணவிசம் டு காட் விஷ்ணு. ஆக்சுவலாக இவர் நிறையா வந்து வைஷ்ணவிசம் பற்றி, அதாவது விஷ்ணு பற்றி தான் வந்து நிறையா வந்து இவர் பேசியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இது சுஃபிசம் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் சுஃபிஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. த அட்வென்ட் ஆஃப் சுஃபிஸ் டு இந்தியா பேக் டு த அரப் கான்க்வெஸ்ட் ஆஃப் சிந்த். ஸோ இந்த 11th அண்ட் 12th, அதாவது 10th அண்ட் 11th சென்ச்சுரிஸில், இந்த டைமில் தான் பார்த்தோன்னா இந்த டெல்ஃபி சுல்தான்ஸ் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சுஃபிசம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது சுஃபிசம் அடாப்டட் மெனி நேட்டிவ் இண்டியன் கான்செப்ட்ஸ் ரிசர்ச்சர்ஸ் யோஜிக் போஸ்டர்ஸ், அதாவது நம்ம இந்தியன் கான்செப்ட்ஸ் நிறையா வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க சுஃபிசம்க்கு. அவங்க என்னென்னு பார்த்தோன்னா இந்த யோஜிக் போஸ்டர்ஸ், நிறைய யோகா போஸ்டர்ஸ் அண்ட் ஆல்சோ மியூசிக் டான்ஸ்னு நிறைய இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சுஃபிசம் ஃபவுண்ட் அத்தரன்ஸ் அமாங் போத் முஸ்லீம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். இது ரெண்டுத்துக்குமே அதாவது ரெண்டுத்துக்குமே ரெலவென்ட்டு தான் வந்து சுஃபிசம் வந்து நமக்கு இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ த வேர்ட் சுஃபி பார்த்தோன்னா டேக்ஸ் இட் ஒரிஜின் ஃப்ரம் சஃப், அதாவது சஃப்ன்ற ஒரு வேர்டு, அதாவது உள்ளுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உள்ளுன்ற வேர்டிலிருந்து தான் வந்திருக்கு. ஸோ த சுஃபிஸ் ஓர் த கோர்ஸ் கார்மெண்ட்ஸ் மேட் ஆஃப் உல், உல் கார்மெண்ட்ஸ் தான் அவங்க மேட் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஹென்ஸ் தேவர் கால்ட். அதனால தான் அவங்கள என்னென்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, சுஃபீஸ்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. Sufism was basically Islamic but was influenced by Hindu and Buddhist. Actually, அது பார்த்தனா பேசிக்கலி இஸ்லாமிக் இது தான், பட் அதை வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பார்த்தனா எதாவது அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது பார்த்தனா ஹிந்து அண்ட் புத்திசம் தான். ஹி இட் ரிஜெக்டட் த ஸ்ட்ரென்த் கண்டக்ட் கோட் ஆஃப் த அலிமாஸ் அண்ட் த சுஃபீஸ் லிவ்ட் இன் ஹெட்மேஜ் அக்கின் டு மனாஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அவுட் சைட் த சொசைட்டிஸ். ஸோ சுஃபீசம் இவங்க சுஃபீஸ் வந்து அவங்க வாழ்ந்தது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம சொசைட்டி அவுட் சைடில் தான் வந்து அவங்க லீவ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சுஃபீஸ் பார்த்தோம்னா மிடுவல் இந்தியாவில் டிவைடட் இன்டு 3 மேஜர் ஆர்டர்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஷிஷ்டி, சுஹ்ரவார்டி அண்ட் த ஃபர்டைஸ்ன்னு சொல்லிட்டு 3 இதாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் மொய்னுதீன் ஷிஷ்டி மேட் த ஷிஷ்டி ஆர்டர் பாப்புலர் இன் இந்தியா. நம்ம இந்தியாவிலேயே வந்து ஷிஷ்டிஸை பாப்புலர் பண்ணது இவர் தான். இவர் இறந்தது பார்த்தோன்னா டைடன் அஜ்மரில் வந்து 1236 இவர் இறந்துருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தோன்னா கபீர் பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ் அ முஸ்லீம் கபீர் கேம் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வாரணாசி பேஸ்டு செயின்ட் ராமானந்தா. ராமானந்தா பேஸில் தான் வந்து செயின்ட் ராமானந்தா பேஸில் தான் கபீர் வந்து உள்ளே வந்து வந்திருக்காங்க. ஸோ ஏ அக்செப்டட் சம் ஹிந்து ஐடியாஸையும் நிறையா வந்து இவர் அக்செப்ட் பண்ணியிருக்காரு அண்ட் ஆல்சோ ட்ரைடு டு ரீகன்சில் த ஹிந்துசம் அண்ட் இஸ்லாம் வந்து ரீகன்சில் பண்ணுறதுக்கும் இவர் நிறையா ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கபீர் பிலீவ்டு த காட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபார்ம்லெஸ், காட் இஸ் ஒன் அண்ட் ஃபார்ம்லெஸ் ஈவன் தோ different religious sects give him different names and forms. Actually, God என்றது ஒன்று தான், அதை ஃபார்ம் நம்ம பார்க்குறது தான் வந்து ரிலிஜியன் வைஸ் நிறையா காட் இருக்கா மாதிரி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நேம்ஸை வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து நம்ம பார்க்குறோன்னு சொல்கிறாரு. ஹி ஆப்போஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன் கேஸ்ட் அண்ட் வெல்த். ஆக்சுவலாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறது ரிலிஜியன் பேஸில், காஸ்ட் பேஸில் அண்ட் வெல்த் பேஸில் பண்ணுறது எல்லாமே இவர் வந்து அப்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதில் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குருநானக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குருநானக் டீச்சிங்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரீச் த காட் இஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வாண்டட் இஸ் ஃபாலோவர்ஸ் டு ப்ராக்டிஸ் த மெடிடேஷன். ஸோ இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே இவர் என்ன பண்ணியிருக்காரு, மெடிடேஷன் ஃபாலோ பண்ணது சொல்லி தான் சொல்லியிருக்காரு. அப்போன் த நேம் ஆஃப் காட் ஃபார் பீஸ் அண்ட் அல்டிமேட் சால்வேஷன். ஸோ ஹி இஸ் கன்சிடர்ட் த ஃபர்ஸ்ட் குரு பை த சீக்ஸ். ஆக்சுவலாக இவர் ஒரு சீக் குரு வந்து, ஃபஸ்ட்டு சீக் குருன்னு யாருன்னு பார்த்தோன்னா குருநானக் தான். இவர் அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் மெடிடேஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் சொல்லியிருக்காரு. பிகாஸ் பீஸ் வந்து நமக்கு வேணும்னா வி ஹாவ் டு ஃபாலோ த மெடிடேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ குருநானக் ஹேட் கிரேட் கான்டெம்ட் ஃபார் த வேதிக் ரிச்சுவல்ஸ் அண்ட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஸோ காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதுக்கெல்லாம் இவரும் வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ அகைன்ஸ்டாக அப்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ த டீச்சிங்ஸ் ஆஃப் குருநானக் பார்த்தோன்னா பேசிஸ் ஆஃப் சீக்கிசம், சீக்கிசம் பேஸில் தான் இந்த குருநானக்கோட டீச்சிங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அண்ட் குருநானக்ஸ் டீச்சிங் வேர் ஸ்ப்ரெட் த்ரூ த குரூப் சிங்கிங் ஆஃப் ஹிம் கால்ட் அ கீர்த்தன். ஆக்சுவலாக வந்து இந்த சாங்லாம் வந்து இந்த குருநானக்கோட அவரோட பாடல்கள் எல்லாமே வந்து குரூப் சிங்கிங் சாங்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா கீர்த்தன் சொல்கிறாங்க, அதை அந்த பேஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குருநானக் நாமினேட்டட் டிசிப்ளின் டு லெக்னட் டு சக்சீட் ஹிம் ஆஸ் த குரு. ஆக்சுவலாக இவரோட ஃபாலோவர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவரை தான் வந்து ஒரு குருவாக வந்து நாமினேட் பண்ணி ஒரு ஹெட்டாக வந்து இவரை வச்சுருக்காங்க. மேலே நம்ம பார்க்குறதும் பார்த்தோன்னா இவருக்காக பில்ட் பண்ணது இவரோட இதில் வந்து குருத்வாரா கிராந்த் சாஹிப் கர்த்தார்பூர் பிளேஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது இம்பாக்ட் ஆஃப் த ரிலிஜியஸ் பக்தி மூமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வேதிக் இந்துவிசம் வாஸ் ரீஜென்ரேட்டட் அண்ட் தஸ் சேவ்டு த ஆன்ஸ்லோட் ஆஃப் இஸ்லாம் அண்ட் த இஸ்லாமிக் டெனன்ஸ் யூனிட்டி ஆஃப் காட் அண்ட் யூனிவர்சல் பிரதர்ஹுட். எல்லாமே காடுன்றது ஒரு ஒன் காடு ஒரே ஒரு இதுதான் சொல்லிட்டு சொன்னாங்களே, காட் இஸ் ஒன் அந்த ஃபார்ம்லெஸ் தான் வந்து நிறையா வந்து ஃபார்ம் தான் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஒன்று தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
So bhakti was the movement of the common people. It is used the language of the common people for the devotional literature. Bhakti vandu and bhakti movement endradhu or common people kulla irukkiradhu dhaan indha bhakti movement nu solittu solranga. And the bhakti movement opened up the space for the Indian languages to grow. So Indian languages valaradhukku idukkellam paathana nama bhakti movement nariya vandu namakku help pannirukku nu solittu solirukanga. So caste system and social disparities came to be criticized. Idanal paathana indha bhakti movement vandadukapra indha caste system இதெல்லாமும் கொஞ்சம் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் ஆகிட்டே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாக்ஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, டாக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டாக்ஸ் லெசனில் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோன்னா டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷன் இஸ் அ டேர்ம் ஃபார் வென் ஏ டாக்ஸிங் அத்தாரிட்டி யூஸ்வலி அ கவர்மெண்ட் லிவிஸ் ஆர் இம்போசஸ் அ டாக்ஸ். த டேர்ம் டாக்ஸேஷன் அப்ளைஸ் டு ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்வால்வன்ட்ரி லிவிஸ் ஃப்ரம் த இன்கம் டு கேபிட்டல் கெயின்ஸ் டு எஸ்டேட் டாக்ஸஸ். ஸோ டாக்ஸேஷன் கேன் பி நவுன் ஆர் வெர்ப். இட் இஸ் யூஸ்வலி ரெஃபர் டு அஸ் த ஆக்ட். த ரிசல்டிங் ரெவன்யூ இஸ் யூஸ்வலி கால்ட் அஸ் அ டாக்ஸஸ். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து டாக்ஸேஷன்றது பார்த்தோன்னா ஒரு அத்தாரிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஹெட் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து டாக்ஸஸ் வந்து இம்போஸ் பண்ணுறது, நம்ம ஏர்ன் பண்ணுற இன்கமுக்கு நமக்காக இம்போஸ் பண்ணுற டாக்ஸ். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா டாக்ஸேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டாக்ஸேஷன்றது வேர்போ நவுனோ, ஆனால் அந்த வேர்டு டாக்ஸேஷன்றது நமக்கு நம்ம வந்து நம்மளோட இன்கமுக்கு போகிற டாக்ஸஸ்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ த டாக்ஸஸ்ன்னு பார்த்தோன்னா கம்பல்சரி பேமெண்ட் டு கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் ஆர் ரிட்டர்ன் ஆன் பெனிஃபிட் டு த டாக்ஸ் பேஸ். ஆக்சுவலாக கம்பல்சரியாக டாக்ஸஸ்ன்றது பார்த்தோன்னா கம்பல்சரி பேமெண்ட் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணி தான் ஆகணுன்றது தான் இந்த டாக்ஸஸ்ன்றது. ஸோ அந்த கவர்மெண்ட் யார், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ணுறோன்னா நம்ம அதுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்ம எதிர்பார்க்காம டாக்ஸ் பே பண்ணணும். கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு நம்ம ஒரு இன்கமும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் டாக்ஸ் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. According to Professor Seligman, taxes are defined as the compulsory contribution from the person to the government. So, Professor Seligman is saying tax is compulsory to the government. That is why the person is paying the government. That is why the taxes are saying. So, this is direct taxes. Actually, we are saying that there is direct taxes and indirect taxes in the taxes. ஸோ இந்த டாக்ஸேஷன் டைப்ஸு நமக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ப்ரொபர்ஷனல் டாக்ஸ் இருக்குது, ப்ரொக்ரெசிவ் டாக்ஸ் அண்ட் ரெக்ரெசிவ் டாக்ஸ்னு சொல்லிட்டு த்ரீ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்குது. ஸோ இதில் ப்ரொபர்ஷனல் டாக்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா இஸ் அ மெத்தட் வேர் த ரேட் ஆஃப் டாக்ஸ் இஸ் சேம் ரிகார்ட்லெஸ் த சைஸ் ஆஃப் த இன்கம். ஸோ த டாக்ஸ் அமௌண்ட் ரியலைஸ்டு வில் வேர் இன் த சேம் ப்ராப்பர்ஷன் ஆஃப் த இன்கம். எவ்வளோ வந்து நம்ம இன்கம் வந்து வாங்குகிறோமோ, எவ்வளோ இன்கம் நமக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் வந்து பே பண்ணுறது. இப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு, எக்ஸ் கெட்ஸ் அன் இன்கம் 1000, ஹீ வில் பே 50 ருபீஸ் 50, அண்ட் மிஸ்டர் பி கெட்ஸ் அன் இன்கம் 5000, ஹீ வில் பே டாக்ஸ் ஆஃப் 50. ஆக்சுவலாக வந்தால் சேம் தான், என்ன நம்ம எவ்வளோ இன்கம் வாங்கினாலும் சரி சேம் அமௌண்ட் டேக்ஸ் தான் நம்ம பே பண்ணுவோம். இப்போ வந்து ஒருத்தன் 10,000 வந்து அவனுக்கு இன்கம் வருது, அவனும் 50 ரூபாய் தான் டேக்ஸ் பே பண்ணுவான். அதே ஒருத்தனுக்கு 5,000 இன்கம் வந்ததுன்னா அவனும் அதே 50 ரூபாய் தான் பே பண்ணுறான். ஸோ இன்கம் அந்த ரேட் வந்து நமக்கு சேமாக இருக்கிறது தான் ப்ரொபர்ஷனல் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ப்ரொக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்கிறோம், இஸ் அ மெத்தட் பை விச் த டாக்ஸ் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ் இஃப் த இன்கம் இஸ் ஆஃப் த பர்சன் இன்க்ரீசஸ். ஸோ இஃப் த பர்சன் வித் 1000 இன்கம் பெர் ஆனம் பேஸ் அ டாக்ஸ் ஆஃப் 10% அண்ட் ருபீஸ் 100, எ பர்சன் வித் இன்கம் ஆஃப் 10,000 பெர் ஆனம் பேஸ் அ டாக்ஸ் ஆஃப் 25%. ஆக்சுவலாக இதில் என்னென்னா ஃபஸ்ட் இதில் என்ன சொன்னோம், டாக்ஸ் வந்து 10,000 சம்பாதிச்சாலும் 5,000 சம்பாதிச்சாலும் ஒரே டாக்ஸ்ன்னு சொன்னோம்ல. இந்த இடத்துல பார்த்தோன்னா அவன் 10,000 பே பண்ணானா ஒரு டாக்ஸும், அதே 20,000 அவனுக்கு இன்கம் வந்துச்சுன்னா அதுக்கு அதிகமான டாக்ஸும் பே பண்ணணும். ஸோ இன்கம் கேத்த மாதிரி டாக்ஸோட ப்ரொபர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன். ஸோ ரெக்ரெசிவ் டாக்ஸ் இஸ் அ டாக்ஸ் அப்ளை யூனிஃபார்ம்லி டேக்கிங் த லார்ஜர் பர்சன்டேஜ் ஆஃப் த இன்கம் ஃப்ரம் லோ இன்கம் ஏர்னர்ஸ் தட் இஸ் இன்கம் ஹை இன்கம் ஏர்னர்ஸ். திட் இஸ் ஆப்போசிஷன் டு ப்ரொக்ரெசிவ். ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா உனக்கு அந்த யூனிஃபார்மாக இருக்காது, ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ ரொம்ப கம்மியாக ஒருத்தன் வந்து டாக்ஸ் வந்து அவனுக்கு சம்பாதிச்சிருக்கான், இன்கம் வந்து கம்மியாக இருக்குது, அவனே வந்து ஹை லெவலில் இன்கம் பே பண்ணுற மாதிரி அதாவது டாக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கிறதா. ஸோ ஆப்போசிட்டிவ் டு ப்ரொபர்ஷனல். ப்ரொபர்ஷன்
ஆப்ஷனல்ல என்ன சொன்னேன் எல்லாருக்கும் ஒரே டாக்ஸ்னு சொன்னேன் இந்த இடத்துல வந்து அது ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்றாங்க சோ இது வந்து ரொம்ப வந்து கஷ்டமாவும் இருக்கு பே பண்றவங்களுக்கு ரொம்ப இல்ல வந்து லோ இன்கம் இருக்கிறவங்களுக்கு பே பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க இதுதான் ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்றோம் சோ இதுல நம்ம இந்த லெசன்ல நமக்கு வெறும் இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் இருக்கு டாக்ஸேஷன் பார்த்தோம் டாக்ஸஸ் பத்தி பார்த்தோம் நெக்ஸ்ட் டைப்ஸ் பத்தி பார்த்தோம் டைப்ஸ்ல ப்ரொபோஷனல் ரெக்ரெஷன் அண்ட் ப்ரோக்ரெசிவ் பத்தி பார்த்திருக்கோம் இதுதான் த்ரீ டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஸோ இந்த லெசன் ஓவர் ஆயிடுச்சு ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ் ஐ வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ் தேங்க் யூ